சலார், கான்சர் நாட்டை ஆட்சி செய்து வரும் ராஜ மன்னர் தனக்கு பின்னால் தன்னுடைய மகனான வரதராஜ மன்னரை அரியணை ஏற்றணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அது ராஜ மன்னருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலை. கான்சர் நாட்டுக்கு சில சட்டங்களையும் வகுத்து வச்சுருக்காங்க. அதன்படி கான்சர் நாட்டுடைய ஆட்சியை கலைக்க ஓட்டெடுப்பு நடத்தும் முடிவு செய்கிறாங்க. இதன் பிறகு என்ன நடந்துன்றது தான் கதை. கேஜே பேட்டன்லேயே தான் தன் திரைக்கதை அமைச்சிருக்காரு படத்தின் இயக்குனர் பிரசாந்த் நெல். இதுலேயும் மயம் கோபி அவர்கள் ஹீரோயினுக்கு ஹீரோவை பற்றி கதை சொல்கிற மாதிரி தான் கதை சொல்லப்பட்டிருக்கு. அம்மா சென்டிமெண்ட், சின்ன பசங்க கூட ஹீரோ பேசுறது, அடிமையாக இருக்கிறவங்களை மீட்கிறதுன்னு கேஜிஎஃப்பை பல இடங்களை நமக்கு ஞாபகப்படுத்துது. படத்தின் இசையமைப்பாளர் ரவி பசூர் பின்னணி இசைய அருமையாக பண்ணியிருக்காரு. படத்தில் இரண்டு பாடல்கள் இருக்குது, ஆனால் அந்த பாடல்கள் நமக்கு மனசில் நிற்கலை. அதுக்கு காரணம் அந்த வரிகள் நமக்கு புரியலை. பிரபாஷ் அவர்களின் நடிப்பும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்குது. பழைய படங்களில் ஒப்பிடும்போது இந்த படம் பிரபாஷ் அவர்களுக்கு ஒரு கம்பேக் படம்னு கூட சொல்லலாம். கேஜிஎஃப் படத்தின் வெற்றிக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று படத்தின் வசனங்கள். அது இந்த படத்தில் மிஸ் ஆகுது. படத்துடைய இறுதியில் பாரவாஸ் அவர்களை பற்றி கதை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த படத்துடைய கதையும் இது தான். இந்த படம் இளைஞர்கள் எல்லோருக்கும் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தால் இந்த படம் அருமையான படமாகவே வந்திருக்கும். சச்சின் அவர்கள் செஞ்சுரி அடிக்க போகிறப்போ கிரிக்கெட்டை நம்ம ஆர்வமாக பார்த்துட்ருக்கும்போது அவர் 99 அவுட் ஆனால் என்ன ஃபீல் இருக்குமோ அப்படி தான் இருந்தது இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தப்போ.